உலகம் எங்கிலும் வாழும் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வருடம் முழுவதும் பகல் இரவு என்று பாராமல் வயற்காட்டில் உழைக்கும் விவசாயி தனது விளைச்சலை இறைவனுக்கு படைக்கும் நன்னாள் இந்த பொங்கல் திருநாள். விவசாயிக்கு துணையாக இருந்து வயலில் உழைக்கும் காளைகளுக்கும், காமதேனுவாக இருந்து நம்மை காக்கும் கோமாதாவுக்கும் பூஜை செய்யும் நன்னாளும் இந்த திருநாளே. உலகத்திற்கு ஒளி வழங்கும் சூரிய பகவான் மகர ரேகையிலிருந்து கடக ரேகையை நோக்கி தொடங்கும் பயணத்தின் முதல் நாள் இந்த திருநாள். இந்த நன்னாளில் விவசாயம் செழித்தோங்கி வளங்கள் எல்லாம் பெற்று இனிதாக வாழ எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒப்பற்ற மொழி நம் தமிழ் மொழியாம் செந்தமிழ். தமிழர்களின் பாரம்பரியமும் கலாச்சார பண்பாட்டையும் பறைசாற்று விதமாக உலகத் தமிழர்கள் கொண்டாடும் திருநாளாம் பொங்கல் திருநாள். இந்நன்னாளில் அனைவரிடமும் சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியும் பொங்கிட இந்நன்னாளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கர்களின் சார்பாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விஓடி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆடிப்பெருக்கு எனும் ஆடி 18 நெல் பாவி மார்கழியில் அறுவடை செய்து புது அரிசி கொண்டு பொங்கல் வைத்து இயற்கை எனும் தெய்வத்திற்கும் உழவுக்கு உறுதுணையாக இருந்த பிற உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பொங்கலை கொண்டாடுகிறோம். வாழையடி வாழையாய் தமிழ் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நிலைநாட்டும் வகையில் ஜல்லிக்கட்டை ஆண்டுதோறும் கொண்டாடி நம் வீரத்தை நிலைநாட்டுவோம். ஓட் 24/7 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாளில் எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் வழங்கிட வேண்டும் என்று வேண்டி மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை ஓட் 24/7 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.